மதுரவாழ்வில் துறைமுகம் ஈரடுக்கு உயர்மட்ட பாலம் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி. அடுத்த 30 மாதங்களுக்குள் பணியை முடிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். அதானி குடும்பத்தால் வங்கிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன? கடன் விவரங்களுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு. ஓசூர் அருகே எருது விடும் விழா நடத்த அனுமதி கோரி நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. இளைஞர்களின் போராட்டத்தை அடுத்து எருது விடும் விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி. போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பதற்றம். இரட்டைகளை சின்னம் ஒதுக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த இடையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் பதில் மனு தாக்கல். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 480 ரூபாய் விலை உயர்வு. 1 கிராம் 5475 ரூபாய்க்கும் சவரன் 43800 ரூபாய்க்கும் விற்பனை. தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சூறைக்காற்றால் மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை.